வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு பின்னாடி டிவிஎஸ் என்டார்க் நிற்குதா? என்னடா கார் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பைக் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது என்னோடய வண்டி தான், நான் 2019 வாங்கினேன். இது வந்து BS4 கார்பரேட்டர் வெர்ஷன், 125cc இன்ஜினு. ஸோ இப்போ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 இயர்ஸில் நம்ம ஒரு 24,913 கிலோமீட்டர்ஸ், ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கோன்னு வைங்க. இதில் ஜென்ரல் சர்வீஸை தவிர நம்ம மாற்றினது அப்படின்னா பேக் டயர் மட்டும்தான். ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்கூட்டர்ஸில் ரியர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ரியரில் லோடு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால பேக் டயர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தேயறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி இது ஒரு 25,000 ஓடி இருக்குது. 20,000 ஓடி இருந்த டைமில் ரியர் டயர் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, அண்டு காற்றும் நிற்காமல் அடிக்கடி காற்றடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் அந்த டைமில் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருந்தப்போ பேக் டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஃப்ரண்ட் டயர் வந்து நல்லா தான் இருந்தது, பட்டன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. சரி, ஒரு 5,000-10,000 ஓடும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ இப்போது என்ன அப்படின்னா, நேற்று பைக் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வாப்ளிங் இருந்தது. என்னடா வாப்ளிங் இருக்கே அப்படின்னு நம்ம இறங்கி செக் பண்ணப்போ தான், இதை பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டயரில் எவ்வளோ பெரிய பல்ஜ் இருக்குது தெரியுதா? ஸோ இந்த பல்ஜ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. டயர் பல்ஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த பல்ஜான டயரை வச்சே நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம்னா டயர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது ஒரு ரிஸ்க்கான விஷயம், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இமீடியட்டாக டயர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல்ஜான டயர்ஸ் நீங்கள் விசிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த டயர்ஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அந்த பல்ஜான டயர்ஸோட வெஹிக்கிளை ரன் பண்ணாதீங்க. ஸோ டயர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அது ஒரு ரிஸ்கில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் இந்த டயரை மாற்றுவோம். டயர் கடைக்கு வந்துட்டோம், வீலை கழட்டி டயரையும் தனியாக கழட்டியாச்சு. டயரில் இன்னர் சைடில் கூட எவ்வளோ பெரிய பல்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டயரில் பல்ஜ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்க, ஏற்கனவே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். பட் அது வந்து டியூப்லெஸ் கிடையாது, டியூப் டயரு. நான் 2010 ஒரு ஃபியரோ F2 அப்படிங்கிற மாடல் ஒன்று வச்சுருந்தேன் டிவிஎஸ்ல, அதில் ஃப்ரண்ட் டயர் எனக்கு பர்ஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலாக டியூப் தான் பர்ஸ்ட் ஆச்சு, டியூப் வீக்காக இருந்ததோ என்னமோ தெரியல, பர்ஸ்ட் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. 2010 பட்ட காயம் இன்னமும் எனக்கு உடம்புல தழும்புகள் இருக்கு. ஸோ அந்த இமேஜ் போடுறேன் பாருங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். ஒன்ஸ் டயர்லேயோ டியூப்லேயோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து டயரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஈவன் கார்ஸில் கூட சைடு வாலில் பல்ஜ் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் சீக்கிரமாக உங்கள் டயரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இது சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளோதான் மக்களே, டயரை மாற்றிட்டோம். ஸோ இந்த பல்ஜ் டயர் வந்து தூக்கி போட்டாச்சு. இப்போ ஆப்ஷனில் MRF-ம் சிஎட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து சிஎட் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. வண்டியில் வந்தது டிவிஎஸ்னுடைய டயர்ஸ் தான் வந்தது. சரி, ஒரு சேஞ்சுக்கு சிஎட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி பேக் டயர் மாற்றினதும் கூட டிவிஎஸ் தான் மாற்றியிருக்கேன். பட் இந்த வாட்டி சிஎட் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் மாற்றினேன். ஸோ இதனுடைய டயர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,850 வந்துச்சு, அண்டு இதனுடைய ஃபிட்மெண்ட் சார்ஜ் ஒரு 100 ருபீஸ். ஸோ 1,950 டயரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே மக்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, போ பாய்.